அரச ஊழியர்களுக்கான சம்பளம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. விவசாயிகளுக்கு இலவச எரிபொருள், வெளியான மகிழ்ச்சி தகவல். சந்தையில் மீண்டும் வந்த தட்டுப்பாடு. நாடு திரும்பவுள்ள பசுல் ராஜபக்ஷ ரணில் அரசாங்கத்திற்கு ஏற்படவுள்ள வாரிய நெருக்கடி. அரச ஊழியர்களுக்கான சம்பளம், மானியம் போன்றவற்றை வழங்க அரசுக்கு தற்போது கிடைக்கும் வருமானம் போதுமானதாக இல்லை என நிதியமைச்சின் செயலாளர் கே எம் மகிந்த ஸ்ரீவத்தன தெரிவித்துள்ளார். அமைச்சர் நேற்றைய தினம் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நிதியமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். கருவூலத்தில் இருந்து தினசரி பணப்பழக்கத்தை கையாள்வது எவ்வளவு கடினம் என்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. ஏனெனில் சம்பளம், மானியம் போன்ற அத்தியாவசிய விஷயங்களுக்கு கூட இந்த வருமானம் போதுமானதாக இல்லை. குறிப்பாக கட்டுமானம் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய பில்களும் அவற்றில் அடங்கும். அரசாங்கத்தால் அந்த பில்களை செலுத்த முடியவில்லை. இந்த பின்னணியை கருத்தில் கொண்டு அரசாங்கம் வருமானத்தை ஈட்டுவதற்காகவே புதிய நிதி மற்றும் வரி கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கவைய வரவு செலவு திட்டத்தில் நிர்வாகத்தை வலுப்படுத்த பல நடவடிக்கைகள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் கடற்றொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையாக உள்ள எரிபொருளை வழங்குவதற்கு கடும் நெருக்கடி நிலவும் நிலையில் அவர்களுக்கான எரிபொருளை சீனா வழங்க உள்ளது. இலங்கையில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக கடற்றொழிலாளர்கள் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் தமக்கான நிவாரணங்களை வழங்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எரிபொருள் தட்டுப்பாட்டினால் சந்தைகளில் மீனின் விலையும் அதிகரித்துள்ளது. அத்துடன் நெல் விவசாயிகளும் எரிபொருள் தட்டுப்பாடு நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளனர். எனினும் கடும் சிரமங்களுக்கு மத்தியில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சீனா இலங்கையின் விவசாய மற்றும் கடற்றொழில் நடவடிக்கைக்காக 1,00,000 லிட்டர் எரிபொருள் வழங்க இணக்கமிட்டப்பட்டுள்ளது. அதில் 75,00,000 லிட்டர் எரிபொருள் விவசாய நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படவுள்ளன. குறித்த எரிபொருள் தொகை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த எரிபொருள் தொகை நெற்செய்கையின் போது வழங்க முடியாத போதிலும் அதனை நெல் அறுவடையின் போது வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கைக்கு அமைய சீனாவினால் விவசாயிகளுக்கு இந்த எரிபொருள் தொகை இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தையில் மீண்டும் முட்டைக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முட்டைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தாம் இன்னல்களை சந்தித்து வருவதாக உணவகங்கள் மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டைக்கான தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் பண்டிகை காலத்தில் தேவைக்கேற்ப கேக் உள்ளிட்ட தின்பாண்டங்களை உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அதேவேளை 50 ரூபாவிற்கு அதிகமாக முட்டை விற்பனை செய்பவர்களை கைது செய்ய நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்ததை அடுத்து வியாபாரிகள் முட்டை விற்பனையை நிறுத்தி உள்ளதாக அகில இலங்கை கோழி இறைச்சி விற்பனையாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர கூறியுள்ளார். இதன் காரணமாக திறந்த சந்தைகளில் தற்போது முட்டைக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்ஷ நாடு திரும்பவுள்ளார் என உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமையே எதிர்வரும் 20ஆம் தேதி அவர் நாடு திரும்பவுள்ளார் என அறிய முடிகின்றது. நாட்டில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் பசுல் ராஜபக்ஷ அமெரிக்கா சென்றிருந்தார். இதனையடுத்து மொட்ட கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு நாவலிடம் கையளிக்கப்பட்டது. அவர் பதில் தேசிய அமைப்பாளராக செயற்பட்டார். இந்நிலையில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கு முன்னரே பசுல் ராஜபக்ஷ இலங்கை வரவு தாக தெரிவிக்கப்படுகின்றது. அரச ஊழியர்களுக்கான சம்பளம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. விவசாயிகளுக்கு இலவச எரிபொருள், வெளியான மகிழ்ச்சி தகவல். சந்தையில் மீண்டும் வந்த தட்டுப்பாடு. நாடு திரும்பவுள்ள பசுல் ராஜபக்ஷ ரணில் அரசாங்கத்திற்கு ஏற்படவுள்ள வாரிய நெருக்கடி.